ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். மே மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதில் விளையாட்டுகள் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். ரீடிங் மட்டும்தான் இருக்கும், வேணுன்றவங்க மட்டும் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். 4வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 4-13 June 2022 தினங்களில் ஹரியானாவில் நடைபெறுகிறது. இந்தியாவின் 1வது ஒலிம்பிக் விழுமங்களுக்கான கல்வி திட்டம் ஒலிம்பிக் வேல்யூஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் OVEP ஒடிசா மாநிலத்தில் 90 பள்ளிகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஒடிசா மாநில அரசு, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி IOC மற்றும் அபினவ் பிந்த்ரா அறக்கட்டளை ஆகியவை இணைந்து இதனை உருவாக்கியுள்ளன. முதன்முறையாக தமிழ்நாட்டில் 44வது செஸ் ஒலிம்பியாட் 2022 போட்டி நடைபெறவுள்ளது. மாமல்லபுரத்தில் 28-7-2022 முதல் 10-8-2022 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் சர்வதேச அளவில் 186 நாடுகளைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட சதுரங்க விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். சரித்திர புகழ் வாய்ந்த மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் 14-5-2022 அன்று தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய சதுரங்க கூட்டமைப்பினரிடையே AICF கையெழுத்தானது. IPL 2022 தொடரின் இறுதிப் போட்டிகளில் குஜராத் டைட்டன்ஸ் 3 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வெற்றி பெற்று கோப்பையை வென்றது. இதில் சிறப்பாக பந்து வீசிய பாண்டியா ஆட்டநாயகன் விருதினை வென்றார். செஷவில் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் செஸ் போட்டியில் இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டரான ஆர் பிரக்யானந்தா 2ம் இடம் பிடித்தார். கிரீஸில் நடைபெற்ற 12வது சர்வதேச தடகள போட்டியில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் நீளம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை 2ம் நிலை போட்டியில் காம்பவுண்ட் ஆடவர் அணிப்பிரிவில் இந்தியா தங்கம் வென்றுள்ளது. செஷபில் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் ரேபிட் செஸ் போட்டியில் இந்தியரும் சென்னையைச் சேர்ந்தவருமான ஆர் பிரக்யானந்தா நடப்பு உலக சாம்பியனான நார்வேயின் மேக்னஸ் கோல்சனை தோற்கடித்தார். சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் சம்மேளனம் ஜெர்மனியில் நடத்திய ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா 33 பதக்கங்கள் வென்று முதலிடம் பிடித்து நிறைவு செய்துள்ளது. ஃப்ராங்க்ஃபர்ட் யூரோப்பா லீக் கால்பந்து போட்டியில் ரேஞ்சர்ஸ் அணியை வீழ்த்தி ஏயன்ட்ராஃப்ட் ராட் பிராங்கெட் அணி சாம்பியனானது. இஸ்தான்புலில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பின் 52 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை நிகாத் ஜரீன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். உலக மகளிர் டென்னிஸ் போட்டிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் செப்டம்பர் 26ம் தேதி முதல் அக்டோபர் 26ம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகள் பெண்கள் டென்னிஸ் சங்கம் சார்பில் நடத்தப்பட உள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்ற தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் 14 முறை சாம்பியன் பட்டம் வென்ற இந்தோனேஷியாவை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி கோப்பையை வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்தியா ஹாக்கி ஆண்கள் அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் 13 ஆண்டுகளாக இடம்பெறாத நிலையில் தற்போது கோவில்பட்டி மாரீஸ்வரன், அரியலூர் கார்த்தி ஆகிய இருவர் இடம்பெற்றுள்ளனர். சைப்ரஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் இந்தியாவின் ஜோதி ஆராஜி மகளிருக்கான 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றார். ஜூனியருக்கான ஆசிய கோப்பை 2ம் நிலை வில்வித்தை போட்டியில் மகளிர் அணிகள் பிரிவில் இந்தியாவின் பர்னீத் கவுர், அதிதி சுவாமி, ஷாஷி சௌத்ரி கூட்டணி 204-201 என்ற புள்ளிகள் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வீழ்த்தி தங்கம் வென்றது. பிரேசிலில் நடைபெற்ற காது கேளாதோருக்கான ஒலிம்பிக்ஸ் டெப்ளிம்பிக்ஸ் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவின் வேதிகா சர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 2 வரை நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு டென்னிஸ் கூட்டமைப்பின் தலைவர் விஜய் அமிர்தராஜிடம் அதற்கான இசைவானை வழங்கப்பட்டுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற காது கேளாதோருக்கான ஒலிம்பிக்ஸ் போட்டியில் டென்னிஸ் விளையாட்டின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிருத்வி சேகர் அல்லது தனஞ்சய் துபே கூட்டணி அதில் 6-7, 5-7, 2-6 என்ற சிற்களில் பிரான்சின் மைக்கேல் அலிக்ஸ் லௌரண்ட் வின்சென்ட் நோவெலி இணையிடம் வெற்றியை இழந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றது. பிரேசிலில் நடைபெற்ற காது கிளாருக்கான ஒலிம்பிக் போட்டியில் கோல்ஃப் விளையாட்டில் இந்தியாவின் தீஷா தாகர் தங்கம் வென்றார். தீஷா தாகர்
கோல்ஃப் விளையாட்டில். பிரேசிலில் நடைபெற்ற காது கேளாறு கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதல் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்தியாவின் தனுஷ் ஸ்ரீகாந்த் தங்கம் வென்றுள்ளார். அதேபோல் பேட்மிண்டன் அணிகள் பிரிவின் இறுதிச் சுற்றிலும் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஜப்பானை வீழ்த்தி சாம்பியன் ஆனது. ஸ்பெயினில் நடைபெற்ற மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் டுனீசியாவின் ஆன்ஸ் ஜாபியூர் சாம்பியன் ஆனார். பிரேசிலில் நடைபெற்ற காது கேளாதோருக்கான ஒலிம்பிக்ஸ் டெப்லிம்பிக்ஸ் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் வேதிகா 207.2 புள்ளிகளுடன் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். கிரீஸில் நடைபெறும் ஜூனியர் உலக பழுத்தூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் ஹர்ஷதா சரத் தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இன்றைய பெருமை இவர் பெற்றுள்ளார். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் முன்னாள் உலக சாம்பியன் பி வி சிந்து வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இந்த போட்டிகள் நடைபெற்றன. சபாஷ் மித்து என்ற பெயரில் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை மித்தாலி ராஜின் வாழ்க்கை வரலாற்று படம் உருவாக்கப்பட்டுள்ளது. மித்தாலி ராஜ் வேடத்தில் டாப்ஸி நடிக்கும் இந்த திரைப்படத்தை ஸ்ரீஜித் முகர்ஜி இயக்கியுள்ளார். ICC வெளியிட்டுள்ள வருடாந்திர டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் ஆஸ்திரேலிய அணி முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்தியா 2வது இடத்தை பெற்றுள்ளது. தரவரிசையில் 3வது இடத்தில் நியூசிலாந்தும் 4வது இடத்தில் தென்னாப்பிரிக்காவும் 5வது இடத்தில் பாகிஸ்தானும் உள்ளன. இங்கிலாந்து, இலங்கை, மேற்கத்திய தீவுகள், வங்கதேசம், ஜிம்பாபே ஆகிய அணிகள் கடைசி 5 இடங்களில் உள்ளன. மே 2019 முதல் நடைபெற்ற டெஸ்ட் தொடர்களின் அடிப்படையில் இந்த தரவரிசை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் புத்தகங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.